ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐங்கார் டை வந்து ரவா கச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டு போயிருக்கோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயிட்டோம். ஆயில் வந்து காயிட்டோம். ஸோ கடுகு சேர்க்கும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு கிராம் நெல்லுது, சேர்க்கும் வந்து டைஜஷன் நெல்லுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து போடுவோம். வெங்காயம் நல்லா வந்து வதங்க, இது வந்து நல்லா வந்து வதங்கும், நல்லா வதங்கும். அரிசியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வதங்கும். டேஸ்ட்டாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன், இது என்ன போட்டுக்கோங்க, இதில் நட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ். ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட் இருந்தது, நான் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தில் நான் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்களா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சின் இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்களா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும்.